பதினாலு எம்பி வச்சுக்கிட்டு இவர் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு வந்தாலுமே அவங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 233 தானே, இன்னும் 40 மேலே வேணுமே. நான் இவர் 16 தானே வச்சுருக்காரு. அப்போ இவரை கேட்டு சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? தோற்கடிக்கப்பட்டார். எப்படி தோற்கடிக்கப்பட்டார்? லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்தவுடனே பேர் எடுத்துட்டாங்க. அப்போ இயற்கையாக இருந்திருந்தால், எல்லா வாக்காளர்களும் பட்டியலில் இருந்திருந்தால் அண்ணாமலை ஜெயிச்சிருப்பார். அவங்களே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் 35 சீட்டு வந்திருப்போம்னு சொல்லும்போது, அவர்களையும் அரவணைத்து தோளில் கையெழுத்து கையை போட்டு நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து திமுகவை வீழ்த்துறது தான் உங்கள் குறிக்கோளாக இருக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ அது இருக்கக்கூடாது. உயிரோடு இருக்கிற ஆடை அருவாளில் வெட்டி தளரெண்டா போதும். அண்ணாமலை வந்து தோக்கடிச்சிட்டோங்கிறதுக்காக ஒரு அப்பாவி ஆடை தலையை ரெண்டா வெட்டி அதை வெக்கம் இல்லாமல் ட்விட்டரில் போடக்கூடிய சாடிஸ் இந்த திமுக காரை. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன புதிய செய்திகள், அரசியல் செய்திகள் அப்படின்னு பார்ப்போம். முதல் செய்தி, ஸ்டாலின் நடத்தும் ஏர்போர்ட் அரசியல், அதுதான் முதல் செய்தி. அது என்ன ஏர்போர்ட் அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா ஒரு சினிமாவில் கமலஹாசன் கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு ஒன்று பண்ணுவார். அதாவது நோயாளிகளெல்லாம் அப்படி கட்டிப்பிடிப்பார், உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக ஒரு கமலஹாசன் படத்தில் வரும். அந்த மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் மாதிரி ஸ்டாலின் ஒரு புது டெக்னிக்கை வச்சுருக்காரு அரசியல். அதுக்கு பேர் தான் ஏர்போர்ட் அரசியல். அது என்ன ஏர்போர்ட் அரசியல்னால், சந்திரபாபு நாயுடுவை ஏர்போர்ட்டில் சந்திச்சிருக்காரு. இந்த ஏர்போர்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவருக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏர்போர்ட் அரசியல். இதுக்கு முன்னாடி எப்படின்னா, ஜி ஸ்குவாரில் ரைடு வந்தது. அவர் மருமகனுடைய கம்பெனியான ஜி ஸ்குவாரில் பெரிய அளவில் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது. 4 நாட்கள் 5 நாட்கள் போகும்போது டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். எப்படி நிர்மலா சீதாராமனை டெல்லிக்கு போய் அவருடைய அலுவலகத்திலேயே சந்திக்கலாமே, அவங்களுடைய நிதி அமைச்சர் தானே, அங்கேயே போய் சந்திக்கலாமே. அது எப்படியோ அவரை வந்து நிர்மலா சீதாராமன் எப்படி பண்ணார்னா, நிர்மலா சீதாராமன் எங்கேயாச்சும் வெளியில் போகிறாரா அவருக்கு எடுத்து வச்சுக்குவார், எந்த விமானத்தில் போகிறாரு, அந்த விமானம் டெல்லியில் எப்போ வந்து சேருது, அதுக்கு முன்னாடியே அவர் போயிடுவார் வேறு ஒரு விமானத்தில் போயிட்டு அவங்ககிட்ட வந்து அவங்க இறங்கின உடனே அந்த ஏர்போர்ட்லேயே இருந்து நான் தற்செயலாக வந்தேன் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லி, ஜி ஸ்குவாரில் ரொம்ப ரைடு அடிக்கிறாங்க அதை கொஞ்சம் இது பண்ணுங்கள் மருமகன் கம்பெனி அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் ஒத்துக்கிட்டாரா இல்லை உதவி செஞ்சாரா ஒன்றும் தெரியல. ஆனால் அதுக்கு மறாநாளிலிருந்து ரைடு நின்று போச்சு, ஜி ஸ்குவார் ரைடும் இன்கம் டேக்ஸும் நின்று போச்சு. இது அதுக்கப்புறம் ரைடும் வரல. இப்போ ஜி ஸ்குவார் ரைடு என்னாச்சு, எவ்வளோ பணம் கைப்பற்றினாங்க, எவ்வளோ வரியை ஏமாத்துனாங்க, யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த ஏர்போர்ட் அரசியல் ஓரளவு முதல் தடவை அவருக்கு ரொம்ப உபயோககரமாக இருந்தது, வெற்றிகரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஏர்போர்ட் அரசியல் இப்போ பண்ண, இப்போ எப்படின்னா இவர் ஜெயிச்ச உடனே, சந்திரபாபு நாயுடு ஜெயிச்ச உடனே அவருக்கு ஃபோன் அடிக்கிறார். அவர் என்னென்னு கேட்குறார், உங்களை வாழ்த்து சொல்ல தான் அவன் பண்ணேன், அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் வச்சுட்டாங்க. இல்லை மறுபடியும் ஃபோன் அடிக்கிறார், இல்லை உங்களை சந்திக்கணும், அதான் வாழ்த்து சொல்லிட்டீங்களே எதுக்கு சந்திக்கணும், இல்லை இல்லை முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும். அவர் புரிஞ்சுக்கிட்டார் எதுக்கு பேசுகிறாரு, அந்த ஐஎன்டிஏ கூட்டணிக்கு நம்மளை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி தான் பேசுவாங்க. ஏன்னா நிறைய ஃபோன் வருது இல்லை அவருக்கு, சந்திரபாபு நாயுடுக்கு, காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்திகிட்டேருந்து வருது, இதெல்லாம் ஒவ்வொரு வந்து ஐஎன்டிஏ கூட்டணிக்கு வர சொல்கிறாருன்ட்டு அதை அப்படியே தடுக்கிற விதமாக, இல்லை இல்லை நான் கொஞ்சம் டெல்லிக்கு அவசரமாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு, எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க தெரிஞ்சுக்கிட்டார். உடனே அதுக்கு முந்தின ஃப்ளைட்டில் எப்படியோ டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போய் காத்துக்கிட்டு இருந்துட்டு சந்திரபாபு நாயுடு வந்தோடனே ஏர்போர்ட்லேயே விமான நிலையத்திலேயே அவரை பார்க்குறார். பார்த்தா இங்கே பாலிடிக்ஸ், அப்போ ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி எல்லாருமே நம்பிக்கையில் இருக்காங்க ஸ்டாலின் பேச போகிறார் அவர்கிட்ட, சந்திரபாபு நாயுடுகிட்ட விஷயம் முடிய போகுது நமக்கு, எப்படியாச்சும் பேசி முடிச்சிடுவார். ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு தெரியுமே
ஸ்டாலினை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். திமுகனாலே அவருக்கு பிடிக்காது. பயங்கர சந்தர்ப்பவாதிகள், பயங்கர ஊழல்வாதிகள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் ஒன்றும் கண்டுக்கலை. சரி ஏர்போர்ட்டில் பார்த்தாச்சே அப்படின்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். அங்கேயெல்லாம் அது பண்ணும்போது அவரே எதிர்பார்க்குறார். சரி ஐஎன்டிஏ கூட்டணியில் சார் சொல்லுவாங்க, கேட்பார், முடியாதுன்னு சொல்லிடலாம். ஆனால் ஐஎன்டிஏ கூட்டணியை பற்றி அவர் பேசலை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இவர் பதினாறு தொகுதி 16 எம்பி வச்சுக்கிட்டு இவர் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு வந்தாலுமே அவங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 233 தானே, இன்னும் 40 மேலே வேணுமே. நான் இவர் 16 தானே வச்சுருக்காரு, அப்போ இவரை கேட்டு சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால் அவருக்கு தெரியும், அதை பற்றி கேட்கல. ரெண்டாவது, சந்திரபாபு நாயுடு ரொம்ப இதாகிட்டார். மோடி வந்து 9ஆம் தேதி தான் பதவி ஏற்க போகிறேன்னு ஒன்று, சந்திரபாபு 9ஆம் தேதி வச்சுருந்தார். உடனே சொல்லிட்டார் அவர், வேணாம் வேணாம், நம்ம தான் தள்ளி போட்டுக்கலாம், 12ஆம் தேதி வச்சுக்கலாம். இல்லை மோடி அங்கே டெல்லியில் தானே வைக்கிறார். இல்லை இல்லை, என்னுடைய பதவியேற்பு விழாவுக்கும் மோடி வந்தால் தான் நான் பதவி ஏற்பேன், அதனால் நான் தள்ளி வச்சுக்கிறேன்னு தள்ளி வச்சுட்டார். அதனால் ஸ்டாலினுக்கு தெரியும், ஆகா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், இவரை கிடைக்க முடியாது அப்படி. அதனால் அவர் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாருன்னு, நீங்கள் இந்த பக்கம் வர்றதை பற்றி யோசிக்க முடியுமாண்ணா, வேறு டாபிக் பேசுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து சரி மோடிட்ட சொன்னோம், ஒரு 4 மந்திரி கொடுத்தா உங்கள் பக்கம் வந்துடுறேன்னு, பதிலே வரல. நீங்கள் இப்போ மோடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்கல்ல, மோடியோட அங்கே வந்து உங்களோடையே சேர்ந்துடுறோம், ஒரு 4 மந்திரி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் போய் பேச முடியாதுங்க, என்னுடைய தகுதியே போயிடும், உங்களுக்கு மோடிட்டு எது வேணுன்னா நீங்களே பேசிக்காங்க அப்படின்னு சொல்லி முகத்தில் அடித்தார் போல் பதில் சொல்லிட்டார் சந்திரபாபு நாயுடு. இதுதான் டெல்லியிலேருந்து வந்த செய்தி. அதனால் சோகத்துடன் அங்கே போனார். ஐஎன்டிஏ கூட்டணியில் மீட்டிங்கில் என்னத்த இருக்குது? ஒரு இதுவும் கிடையாது. இதுக்கிடையில் அவங்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் அவர் பத்திரிக்கை எழுதுகிறாங்க என்னென்னா, ஸ்டாலினின் அரசியல் சாதுரியத்தால் தான் பாஜக தோத்ததான். இந்த டாய்லெட் பேப்பரு, பாஜக எங்கேயோ தோத்தது, 241 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்களே, 240 மேலே உள்ள தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாமே சேர்ந்து 233 இது பண்ணிட்டு பாஜக தோல்வி. எது தோல்வின்னு எதை சொல்கிறாங்கன்னா, போன எலெக்ஷனில் பாஜக 280 சீட்டு 300 சீட்டு ஜெயித்தாங்க தனியாகவே, அதில் 60-70 அதில் வந்து 60 தொகுதி குறைஞ்சிருச்சான். அதுதான் இவங்க சொல்கிறாங்க பாஜக தோத்தாச்சு. பாஜகவை தோற்கடித்தவர் யாருன்னா இவர் தானோ, ஸ்டாலின். அவங்க பத்திரிக்கையில் சாதுரியமாக இதெல்லாம் போட்டார். கருணாநிதி இறந்த உடனே வெற்றிடம் வந்துருச்சுன்னு நினச்சாங்களாம் எல்லோருமே, ஆனால் வெற்றி இடமாக மாற்றி விட்டாராம் ஸ்டாலின். ஸ்டாலின் என்ன பண்ணார், அங்கே மம்தா பானர்ஜி 30 செஞ்சிட்டாங்க, அதில் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில் பிஜேபிக்கு 10 சீட்டு, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 35 சீட்டு குறைஞ்சி போச்சு. ஆக இந்த 45-50 சீட்டு குறைஞ்சது இந்த 2 ஸ்டேட்டில் தான், மற்ற ஸ்டேட்லெலாம் நிறையா வாங்கியிருக்காங்க. ஆனால் இவருடைய வந்து இவருடைய சாதுரியத்தால் தான் ஜெயித்தாங்களாம். அப்போ யூபியில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸோடு சேர்ந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு ஜெயித்தார். ஆனால் இவங்க இவர் தான் சாதுரியமாக, மம்தா பானர்ஜி 30 ஜெயித்தது கூட இவர் தான் சாதுரியமாக. இப்படி ஒரு முட்டாள்கள் கூட்டம், அவர் ஸ்டாலின் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களே வச்சுக்கோ, இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேருக்கு சேர்த்து 29 வருது. 292 29 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 263 வந்துடும். வெற்றி பெறதுக்கு இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு 272 தேவை. 10 கட்சிகள் சுயேட்சைகள் எல்லாம் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. அப்போ பிஜேபிக்கு சந்திரபாபு நாயுடு இல்லாமல், பீகாரோட நிதிஷ்குமார் இல்லாமையே 273-274 வந்துருச்சு. இவர்கள் வெளியில் போக மாட்டாங்க. ஒருவேளை போனால் கூட பாஜகவை ஒன்றும் பண்ண முடியாது. காரணம், அவர்களுக்கு தேவையான அந்த நம்பர் எம்பி இருக்குது. இன்னும் 10 போக இன்னும் 1 சில பேரும் அங்கே தான் போக போகிறாங்க. காரணம் ஆளுங்கச்சு. அதனால் இவங்க கனவு எல்லாமே இதாகி போச்சு. அதனால் ஸ்டாலின் தகுடு திட்டம் போடுறாரு. ஏதாச்சும் சந்திரபாபு நாயுடு சண்டை தகராறு பண்ணிட்டு போயிட்டா நம்ம உள்ளே போய் கனிக்கு 1 மந்திரி, தயாவுக்கு 1 மந்திரி, பாலுவுக்கு 1 மந்திரி, முடிஞ்சால் சபரீசனுக்கு கேட்டு பார்த்து இது ராஜ்யசபா ஆக்கிடுவோம். ஒன்று சபரீசனுக்கு ஒன்றும் இல்லைன்னா
இன்னொரு ஒரு நம்ம ராசா வாக்கிடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கார். திட்டம் பழிக்கிற மாதிரி தெரியல. ஏர்போர்ட் அரசியல் வெற்றி பெற்ற மாதிரி தெரியலை. அதனால் ஸ்டாலின் சோகத்துடன் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். நமக்கு 40 சீட்டு ஜெயித்தோம், நிம்மதி இல்லை, சோகத்துடன் இருக்கிறார். காரணம், வலுவாக அமைச்சிட்டாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களோ, பையனை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களோ, மருமகனை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களோ, எல்லா கதையும் வெளியில் வந்துடுமேங்கிற கவலையில் இருக்கிறார். அதுதான் செய்யும். அடுத்தது, இப்போ பதவி ஏற்பது கொஞ்சம் தாமதமாகுது. ஏன் தாமதமாகுது அப்படின்னு பார்க்கும்போது, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன மந்திரி இலாக்கா வேணும்னு கேட்குறாங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நிகழ்ச்சியோட இதே அரசியல் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அரசியலை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நம்ம அரசியல்வாதி எவ்வளவு மோசமான ஆளுங்க, என்னென்ன சூழ்ச்சி பண்ணுவான், என்னென்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு தான் நான் எல்லா கதையும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடுக்கு இலாக்கா கேட்குறாங்க. இப்போ அவனுக்கு மோடி சொல்லிட்டாரு, என்னென்ன இலாக்கா வேணும் சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருக்காரு மோடி. அப்போ சந்திரபாபு நாயுடு என்ன கேட்கலாம் தெரியுமா, அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்காச்சும் ஒரு மந்திரி, இல்லை சம்பாதிக்கிறதுக்கு இலாக்கா மந்திரி அப்படி கேட்கணும். ஆனால் அவர் இப்படி கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன லாக்கா கேட்குறாருன்னா, வேளாண்மைத்துறை. நீ வேளாண்மைத்துறைனா எது, எதுக்கு வேளாண்மைத்துறையை கேட்குறாருன்னா, ஆந்திராவில் நிறைய விவசாயிகள் அங்கே அவ்வளவு நல்ல கிருஷ்ணா நதியில் இதெல்லாம் இருந்துமே தற்கொலை பண்ணி சாகுறாங்க ஆந்திராவில். அதனால் நினைக்கிறாரு சந்திரபாபு நாயுடு, வேளாண்மைத்துறை விவசாயத்துறையை நம்ம மந்திரி வாங்கிட்டா நிறையா பணத்தை வந்து மத்திய அரசாங்க பணத்தை ஆந்திராவில் இருக்கிற வேளாண்மைத்துறைக்கு ஒதுக்கி நம்ம விவசாயிகளை வந்து வளமடைய செய்யணும். எப்படி புத்தி போகுது பாருங்கள். விவசாயி மேலே அக்கறைப்பட்டு வேளாண்மைத்துறை கொடுங்கிறார். ரெண்டாவது நீர்ப்பாசனத்துறையை கேட்குறார். ஏன்னா இங்கே வந்து நீர் இருக்குது, அங்கே அப்போ பெரிய நதி நீர் நதியெல்லாம் இருந்தும் அங்கே வந்து தண்ணீருக்கு பிரச்சனையாக இருக்குது. விவசாயத்துக்கு இப்போ ராயல்சீமாங்கிற பகுதியிலெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீர்வளத்துறையை கேட்குறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவுக்கு நீர்வள இதை கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து நிறைய பணத்தை கொண்டாந்து இங்கே இது பண்ணணும் அப்படின்னு. நீர்வளத்துறை, விவசாயத்துறை, அடுத்தது நகர்ப்புற கிராமப்புற மேம்படுத்தக்கூடிய துறை ஒன்று இருக்குது, அதை கேட்குறாரு. அப்போ என்னென்னா, இப்போ அவருக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நகரங்கள் கிராமங்களுக்கெல்லாம் பணத்தை கொண்டாந்து மத்திய அரசாங்க பணத்தை கொண்டு வந்து கொட்டி அதை மேம்படுத்தணும். நாலாவது ஐடி துறை. ஐடி துறை ஏன் கேட்குறாருன்னா, சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கும்போது ஹைதராபாத்தை ஐடி மையமாக்குனார். பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள்லாம் அங்கே வந்து ஐடி பார்க்கெல்லாம் இது பண்ணி பெருசாக்குனார். இப்போ தெலுங்கானா பக்கம் போயிடுச்சு ஹைதராபாத். அதனால் இப்போ அமராவதிங்கிறது தான் ஆந்திராவோட தலைநகர். ஐடி இதன் வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இதையும் ஐடி மையமாக ஆக்கிடணும், ஆந்திராவை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடணும். நிதித்துறையில் இதை கேட்குறார் ஸ்டேட் மினிஸ்டர், துணை மந்திரியாச்சும் எனக்கு நிதித்துறை கொடுங்க, ஏன்னா நிறைய நிதியை ஆந்திராவுக்கு ஒதுக்கணும். எப்படி கேட்குறாரு வாங்க, நம்மால் எப்படி கேட்டாருங்க தெரியுமா கருணாநிதி, 2004 இப்போ பிஜேபியில் பிஜேபிக்கிட்ட 1999 2004 வரை அனுபவிச்சுட்டு சிறுபான்மை மக்கள் ஓட்டை வாங்கி அனுபவிச்சுட்டு 2004 மறுபடியும் காங்கிரஸ் பக்கம் சேர்ந்து என்னென்ன கேட்டார், ராசா போய் சொன்னார், தலைவரே 2G ஏலத்துக்கு வருது, ஐடியை கேளுங்க. ஓ அப்படியே ஏலத்துக்கு வருதா, எவ்வளோப்பா வரும், லட்சக்கணக்கான கோடி வரும், லட்சக்கணக்கான கோடி அப்படின்ட்டு இவங்கிட்ட சோனியாட்ட எனக்கு ஐடி கொடுங்க. சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு ஐடி கொடு கேட்குறது அமராவதிங்கிற அவங்க தலைநகரை ஐடியுடைய ஒரு முக்கியமான பகுதி ஆக்கணும். ஏற்கனவே ஹைதராபாத்தை நம்ம ஆக்கணும், இப்போ ஹைதராபாத் பிரிஞ்சு போச்சுன்னு நாட்டு நலனுக்கு கேட்டார். ஆனால் அன்னைக்கு 2004 கருணாநிதி ஐடி துறையை கேட்டதுக்கு காரணம், 176,000 கோடி அளவுக்கு கொள்ளையடிக்கக்கூடிய 2G ஏலம் இருக்குதுன்னு அதை கேட்டாங்க. அதுக்கடுத்தது இவர் ராசா சொன்னார், ஐயா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கேளு, அப்படியா அதில் நிறைய வருமா, அது நான் என்ன போடுங்க நான் கொட்டிடுறேன். உடனே ஃபாரஸ்ட்டு கேட்டு
அது ராசாவை மந்திரியாக போனார், கொள்ளையடிக்கிறார். ஆக நம்ம அரசியல்வாதிகள் பூரா இது போகும்போது கொள்ளையடிப்பதற்கு என்ன வழி அதுதான் பார்க்குறான். நேற்று எது சொன்னேன், ஆனால் இன்றைக்கி இவர் சந்திரபாபு நாயுடு கேட்குறது அவர்கள் மாநிலத்தை முன்னேற்றுறதுக்கு என்ன வழி, என்னென்ன துறை வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ சந்திரபாபு நாயுடு கேட்டதில் நமக்கு கிடைக்கிற பாடம், ஆந்திராவில் இருக்கு அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் கிடைத்திருக்கிறார்கள், ஆனால் இங்கே இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் கிடைத்திருக்கிறார்கள். 2004 அந்த இதில் நம்ம அரசியல் நம்ம தமிழ்நாட்டுக்கு 4-5 மந்திரி கிடைச்சது, அத்தனை பெருமையும் ஊழல் புகார் வந்ததில்ல. யாராச்சும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யது பண்ணாங்களா? மந்திரியாக இருந்தது ராசாவுக்கு 2G வந்துருச்சு, அப்புறம் தயாநிதி மாறன் மேலே அந்த ஏர்செல்லு அந்த இது அது வேறு பிஎஸ்என்எல் எல்லாம் தப்பாக பயன்படுத்தி பிஎஸ்என்எல் ஏர்செல் அத்தனை குற்றச்சாட்டும் தயாநிதி மாறன் மேலே, ராசா மேலே 2G. அதுக்கடுத்தது யார் யார் மேலே? அன்புமணி ராமதாஸ் போனார், அவர் மேலே 5000 கோடி ஊழல் இது. ஆக இங்கிருந்து போன மந்திரி அது சிதம்பரம், சொல்லவே தேவையில்லை, சிதம்பரம் சரியான வேலை பார்த்தார், 2G-லையும் பங்கு இதுலேயும் பங்கு. ஆக 3-4 மந்திரி போய் 4 பேரும் கொள்ளையடிச்சாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் போகிற யாராவது மத்திய மந்திரி சபையில் போகிறவங்க எந்த அரசியல்வாதியாவது மத்திய மந்திரி சபையிலிருந்து இவ்வளவு கொள்ளையடித்ததாக சரித்திரமே இல்லை. ஆக அரசியலை இவர்கள் வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேளை தமிழ்நாடு பிழைத்தது. இவர்கள் மந்திரியாக போயிருந்தாங்கன்னா மறுபடியும் பல லட்சம் கோடியை கொள்ளையடிச்சிருப்பாங்க. இவர்களுக்கு மந்திரி பதவி கிடைக்காதது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் போனால் சோர் சோர்னு திட்டினான், அங்கே பார்லிமெண்ட்டில் உள்ளே போனால் திருடன் திருடன் திட்டினான். நம்ம ஆளுங்க போனால் அந்த திருடனுங்கிற பேர் வாங்கி கொடுத்தது நம்ம அரசியல்வாதிகள் தானே. மந்திரியாக இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும் அப்படின்னு கேட்கலாம்ல. அதனால் தமிழ்நாடு வந்து இந்தியா தப்பித்தது, தமிழ்நாடும் தப்பித்தது அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைக்கு முக்கியமான செய்தி. அதுக்கடுத்தது அண்ணாமலை பற்றின ஒரு செய்தி. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, பாஜக தலைவராக இருக்கும் வரை அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டும் சொல்கிறார், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் என்ன வந்தது அப்படின்னு. அண்ணாமலை வந்து என்னை விட வயதில் சிறியவர், அனுபவத்திலும் என்னை விட சிறியவர். அதனால் அவருக்கு சில கருத்துக்களை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்களோ இல்லையோ அது உங்களுடைய இஷ்டம். உங்களுடைய போக்கில் நான் நிறையா மாற்றங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய தனி செயலாளராக இருக்கார் செக்ரட்டரியாக, கருணீஷ்னு பேருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்த செய்தி அந்த கருணீஷ் என்பவர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் கனிமொழிகிட்ட நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னேன். உங்கள் விஷயமெல்லாம் அவர் மூலமாக திமுகவுக்கு போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இப்போ கனிமொழி ஜெயித்ததுக்கப்புறம் அந்த கருணீஷ்ங்கிறவங்க தாயார் இவங்கள்லாம் கனிமொழிகிட்ட போய் வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்துருக்கு. அப்போ திமுக பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவரையே நீங்கள் பிஏவாக வச்சுருக்கீங்க, செக்ரட்டரியாக வச்சுருக்கீங்க, அதை கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போவும் அதை சொல்லி காட்டுறேன். அரசியலில் நீங்கள் வந்து நிச்சயம் செய்ய வேண்டிய மாற்றங்கள் நிறையா இருக்குது. அண்ணாமலை நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கருணாநிதி பாலிசி இது, அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திமுக பாலிசி அவங்க வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம், அது அண்ணாமலை புரிஞ்சுக்கோங்க. அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை, இதுதான் கருணாநிதியோட பாலிசி. கழுவி கழுவி ஊற்றினாலும் அவருக்கு லாபம் வருதுன்னா சிரிச்சுட்டு தோளில் கையை போட்டுள்ளார், கழுத்து தோளில் கையை போட்டுள்ளார். எப்படி சொல்கிறேன்னா, 1976 நெருக்கடி நிலைமை வந்த உடனே இந்திரா காந்தி பிடிச்சி அடித்து கைகாலை ஒடிங்கன்னா திமுக காரணெல்லாம் உள்ளே போட்டு அட்டி கைகாலை ஒடிச்சாங்க. எல்லாரும் முரசொலி மாறனுக்கெல்லாம் இடுப்பு எலும்பு உடைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. ஸ்டாலினுக்கெல்லாம் அவரே சொன்னார், கால் உது உடைஞ்சிருது இப்படி அடித்தாங்க என்னையே அப்படின்னு ஸ்டாலினே சொன்னார். ஸ்டாலினை அடித்து கொண்டு போகும்போது இழுத்து போலீஸ் இழுத்துட்டு போகும்போது அப்போ இருந்தவங்க சொல்லுவாங்க, கருணாநிதி தனது ரெண்டு கண்களையும் மூடிட்டு என் முன்னால் அடிக்காதீங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதாக 1976 செய்தி வந்தது. அப்போ அப்படிப்பட்ட அடித்து ஒட்டச்சு கைகால கூடுது பண்ணாங்க, அப்படியே கத்துனார், மிசாவையே ஏவி விடும் பிசாசேன்னு கண்ணீர் வடித்தார், முரசொலியில் கடிதம் எழுதினார், மிசாவையே ஏவி விடும் பிசாசே என் கட்சிக்காரங்களை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே என்ன ஏன் உயிரிழந்துக்கிட்டு என் கட்சிக்காரனை விட்டுருங்கன்னு எல்லாம் கடிதம் எழுதினார்.
இந்திரா காந்தி மேலே அவ்வளவு கோபத்தில் இருந்தார். ஆனால் 2 வருஷம் 76, 75, 79, 79 பார்லிமெண்ட் தேர்தல் வருது. தன் மகனை அடித்ததை மறந்து விட்டார், மருமகனை அடித்ததை மறந்து விட்டார், கட்சிக்காரர்களின் கையை ஒடித்ததையும் மறந்துவிட்டு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, உங்களோட தான் என்னுடைய கூட்டணின்னு இங்கே பொன்னாடை போட்டு காலை தொட்டு கும்பிட்டார். அந்த ஃபோட்டோவெல்லாம் இப்போ மறைச்சிட்டாங்க திமுக காரன். அது இன்டர்நெட்லேயே நிறையா வந்ததுங்கிறது. இந்திரா காந்தி காலில் விழுந்தார். ஆக நிரந்தர பகைவர்களே இல்லை அரசியலில். 2 வருடத்துக்குள் கருணாநிதி எப்படி நிலைப்பாட்டை மாற்றினார், இதுதான் அரசியல். இந்த அரசியலே அண்ணாமலை புரிஞ்சுக்கங்க, உங்கள் அரசியல் வந்து ஈடுபடாது. எல்லாத்தையுமே நீங்கள் பகிச்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலை என்ன, இன்றைக்கி சூழ்நிலை என்ன, அதை பற்றி நீங்கள் யோசிங்க. ரெண்டு பேரும் அவங்க 9 கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க, நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு நின்றீங்க. 19 தொகுதியில் நின்றீங்க பிஜேபி. 9 தொகுதியிலோ 10 தொகுதியிலோ டெபாசிட் போச்சு உங்களுக்கு, 10 தொகுதியில் டெபாசிட் போச்சு. அப்போ மறுபடியும் அதிமுகவுடன் கொண்டு கலந்தவர் அதற்கு முதல் கூட்டணி இல்லைன்னீங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி? அதுக்கு தான் இவங்க சொல்லியிருக்காங்க தமிழிசை சோம்பராஜன். என்னம்மா நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் நிறையா தொகுதியில் ஜெயிச்சிருப்பீங்கன்னு அதிமுகவில் வேலுமணி சொல்கிறாருமான. ஆமாம், உண்மைதான். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க, எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது யதார்த்தமான உண்மைதான். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை, இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உண்மைதான், 2 பேரும் சேர்ந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம். அப்போ உங்கள் 2 பேரும் கூட்டணி இல்லைன்னு அண்ணா திருமலை சொல்கிறாரு, அது அவருடைய சொந்த கருத்து. கூட்டணியை பற்றி மத்திய அரசு பாஜக தான் முடிவு பண்ணணும், இதுதான் ப்ராக்டிக்கல். அதனால் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை நீங்கள் நிரந்தர பகைவராக நினைக்காதீங்க. அவங்களே நாங்கள் 2 பேரும் சேர்ந்தால் 35 சீட்டு வந்திருப்போம்னு சொல்லும்போது அவர்களையும் அரவணைத்து தோளில் கையெழுத்து கையை போட்டு நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து திமுகவை வீழ்த்துறது தான் உங்கள் குறிக்கோளாக இருக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அண்ணாமலைக்கு நான் வந்து அறிவுரையாக சொல்ல விரும்புகிறேன். கேட்பதும் கேட்காததும் அவருடைய விருப்பம். இது நான் தமிழ்நாட்டு நலனுக்காக சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா தான் திருடர்கள் கூட்டத்தை வரட்ட முடியும். 9 கட்சியும் சேர்ந்துட்டான், 9 கட்சி நல்லவங்களும் போய் சேர்ந்தவங்களாம் திருடன். ஏன்னா கம்யூனிஸ்ட்டு போயிட்டு 15 கோடி 25 கோடி வாங்குறாங்களா, 50 கோடி 25 கோடின்னு. கம்யூனிஸ்டெல்லாம் வேதாந்தம் உள்ளவங்க இல்லை, அங்கே போனால் அப்படி ஆயிடுறாங்க. இந்த கூட்டத்தை துரத்துவதற்கு நீங்கள் வலுவான கூட்டணி அமைக்கணும், அண்ணாமலை உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது பிரேமலதா விஜயகாந்த், அவங்க பையன் விஜய பிரபாகரன் 4000 ஓட்டில் தோத்துட்டார், மிக குறைந்த ஓட்டில், ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஏப்பா அவன் சின்ன வயசு தானே, அவரை கொஞ்சம் ஜெயிக்க விடக்கூடாதா? 50-60 வருஷமாக கட்சி நடத்துறீங்க, ஆட்சியில் இருக்கீங்க, ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிற்கிறாரு, அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? இதெல்லாம் கேள்வியா? யாரை பார்த்து கேட்குறீங்க? சமூக விரோத கும்பல் வந்து சின்ன பையனாவது இதாகுது, எப்படிப்பட்ட ஆளையே அடித்து தோத்துருவாங்க, தோக்கல் சொல்லுவாங்க தெரியுமில்ல உங்களுக்கு? அதாவது அவங்க சொல்கிறாங்க விஜயகாந்த், இது விஜய பிரபாகரன் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி அப்படி இதில் பேசியிருக்காங்க சில இடையில. பிரேமலதா தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். என்ன விஜய பிரபாகரன் மட்டும்தான் தோற்கடிக்கப்பட்டிருக்காரா? அதே அண்ணாமலையும் தோற்கடிக்கத்தான் பட்டார், தோக்கலை, தோற்கடிக்கப்பட்டார். எப்படி தோற்கடிக்கப்பட்டார்? லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்தவுடனே பேர் எடுத்துட்டாங்க. அப்போ இயற்கையாக இருந்திருந்தால், எல்லா வாக்காளர்களும் பட்டியலில் இருந்திருந்தால் அண்ணாமலை ஜெயிச்சிருப்பார். அண்ணாமலை பட்டியலில் இருக்கிறவங்க எடுத்து அண்ணாமலையும் தோற்கடிக்கத்தான் பட்டிருக்கிறார். 40 தொகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் தோற்கவில்லை, 40 தொகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் திமுக சூழ்ச்சியை கையாண்டு தோற்கடிக்கப்பட்டார்கள். அதுதான் உண்மை. இது ரொம்ப இப்போ புலம்புறாரு, என் பையனை இப்படி தோக்கடிச்சிட்டிங்களே நீம்மா, அவங்க காமராஜரையே அதே தொகுதியில் தோக்கடிச்சவங்க தெரியுமா அவங்களுக்கு சரித்திரம்? விருதுநகர் தொகுதி தானே, காமராஜரை 1967 விருதுநகர் தொகுதியில் நிற்கப்படுறாரு. அப்போ அண்ணாதுரை வந்து எதிர்கட்சி, காமராஜர் வந்து ஆளுங்கட்சி. காமராஜர் ஒரு தடவை விலைவாசி ஏறி போச்சுன்னு அண்ணாதுரை மேடையில் இதில் இப்போ சட்டசபையில் பேசுகிறார், காமராஜருக்கு மனசாட்சியே இல்லையா, விலைவாசி இப்படி போகுத, உங்களுக்கு குடும்பம் இருந்தால் தானே தெரியும் குடும்பங்க படுற கஷ்டம், உங்களுக்கு குடும்பம் இல்லாமல் பிரம்மச்சாரியாக இருந்ததுனால தான் உங்களுக்கு குடும்பம் நடத்த குடும்ப கஷ்டம் தெரியலைன்னு சொல்லிடுறேன்.
அப்போ அனந்தநாயகி அடித்தாங்க, அனந்தநாயகி வெளுத்து வாங்கினாங்க. அப்போ இந்த திமுக இந்த கூட்டத்தை, சமூக விரோதி கூட்டத்தை வந்து ரொம்ப வெளுத்து வாங்கினாங்க. அப்போ அவங்க அதே சட்டசபையில் பேசுனாங்க, காமராஜருக்கு குடும்பம் இல்லை, அதனால் குடும்ப கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கும் தான் குழந்தை இல்லை, உங்கள் மனைவிக்கு வயிற்றில் ஒரு புல் பூஞ்சு பூண்டு கூட இதாகலை அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாங்க. உடனே காமராஜர் கூப்பிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, என்ன என்ன உங்களை வந்து கல்யாணம் முடிக்கலை, நீங்கள் குடும்பம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது அவர் என்னத்தான் தாக்குனார், நீங்கள் அண்ணாதுரையை தாக்கியிருந்தால் பரவாயில்ல, அவங்க மனைவியும் தாக்குறாங்களே தாக்குறீங்களே, அவங்க மனைவி என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அப்போ வயிற்றில் புல் பூண்டு பூண்டு கூட பிறக்கிறது உதிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மனம் மனம் புண்படுமே, போய் மன்னிப்பு கேளுங்க ஒன்று. அவங்க போய் மன்னிப்பு கேட்டாங்க. அண்ணா அப்படியே அண்ணாதுரை அதிர்ந்து போயிட்டார். என்னென்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல உறவு இருந்தது. 1967 எலெக்ஷன் வந்தது, அப்போ எல்லாத்தையும் தோக்கடிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அப்போ கருணாநிதி சொல்கிறார், அண்ணா அவர்களே, உங்களை காஞ்சிபுரத்தில் நீங்கள் தேர்தலில் நிற்கும்போது இதே காமராஜர் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சாரா, அவர் உங்களை எடுத்து யார் நிறுத்தினார், மிகப்பெரிய கோடீஸ்வரர் நடேச முதலியாரை நிறுத்தினாரா இல்லையான்னு கேட்டார். அப்போ அண்ணாதுரை மௌனமாக இருந்தார். என்னை எதிர்த்து யாரை நிறுத்த வச்சாங்க, கருணாநிதி கேட்டார். தஞ்சாவூரில் குளித்தலையிலையும் இங்கே நின்னார். பரிசுத்த நாடார் என்ற கோடீஸ்வரரை நிறுத்தினாங்கள்ல எங்களை, எங்களை என்ன எதிர்த்து அப்படி, நான் காமராஜரை எதிர்த்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரை நிறுத்துங்க என்ன. அண்ணாதுரை சரிப்பா பார்க்கலாம் பார்க்கலான்னு எந்த கோடீஸ்வரரையும் நிறுத்தலை. 21 வயசு தான் ஆச்சு, சீனிவாசன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கல்லூரி மாணவர் அவரை போய் நிறுத்தினார். ஏன்னா காமராஜ் ஜெயிக்கட்டும், இவர் கல்லூரி மாணவர் 21 வயசு, அது இவருக்கு யார் ஓட்டு போட போகிறா அப்படின்னு வீக் கேண்டிடேட் போட்டார் காமராஜரை எதிர்த்து. ஆனால் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி சூழ்ச்சி, நீங்கள் ஸ்டூடெண்ட்டை தானே போட்டீங்க, காமராஜரை ஜெயிக்க வைக்க பார்க்குறீங்களா, நான் என்ன பண்ணுறேன்னு அந்த சீனிவாசனை கூப்பிட்டு உன் கல்லூரி மாணவர்களை பூரா கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான அங்கே படிக்கக்கூடிய எல்லா கல்லூரியில் இருக்கிற மாணவர்களை இவர் ஒரு மாணவர்னு கூட்டிகிட்டு வந்து அப்படியே பாலை ஊற்றி தட்டில் செம்பில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாலில் சத்தியம் வாங்க சொன்னார் கருணாநிதி. பெண்கள் எல்லாம் இந்த பையங்க போய் காலில் விழுந்துட்டு பாலில் சத்தியம் பண்ணுங்க, அத்தனை பேரும் சத்தியம் பண்ணாங்க. காமராஜ் தோற்கடிக்கப்பட்டார். காமராஜர் தோற்கவில்லை, கருணாநிதியின் சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த இவங்கிட்ட போய் பிரேமலதா விஜயகாந்த் நீங்கள் நியாயம் கேட்குறீங்களே, என் பையனை ஜெயிக்க விடக்கூடாதான், நீங்கள் தப்பான ஆள்கிட்ட போய் நியாயம் கேட்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திமுக காரங்க பூரா அண்ணாமலையை ரொம்ப இன்சல்ட் பண்ண ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை வெட்டுறதை அப்படியே போட்டிருக்காங்க, உயிரோடு இருக்கிற ஆடை அருவாளில் வெட்டி தலை ரெண்டாக போகுது. அண்ணாமலை வந்து தோக்கடிச்சிட்டோங்கிறதுக்காக ஒரு அப்பாவி ஆடை தலையை ரெண்டாக வெட்டி அதை வெக்கம் இல்லாமல் ட்விட்டரில் போடக்கூடிய சேடிஸ்ட் இந்த திமுக காரங்க. அப்படி போடலாமா, ஒரு உயிரை கொண்டு இருக்கீங்களே, அதுவும் கொடூரமாக கொள்றதை வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களே, இந்த அனிமல் இது மிருகவதை சட்டத்தில் அந்த இதை போட்டு போட்டவுடனே உள்ளே தள்ளணும், மிருகவதை சட்டத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது. ஸோ இப்படி போட்டிருக்காங்க, காரணம் இந்த அண்ணாமலையை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருக்காங்க. அதில் சேகர் பாபு கிண்டல் அடிக்கிறார், என்னென்னா அண்ணாமலை பிஜேபியில் இல்லாமல் தனியாக நின்றிருந்தால் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்க முடியுமா, நீங்களும் தான் உங்கள் ஸ்டாலினை உதவி சொல்லிஞ்சின்னு இல்லாமல் டிஎம்கே இல்லாமல் குளத்தூரில் போய் நிற்க சொல்லுங்கள், டெபாசிட் வாங்குறாரான்னு பாருங்கள், உங்கள் கனிமொழியை தூத்துக்குடியில் போய் டிஎம்கேயில் நிற்காமல் தனியாக நிற்க சொல்லுங்கள், டெபாசிட் வாங்க மாட்டேங்க, நீங்களே ஹார்பர் தொகுதியில் போய் எதாக இருக்கும்போது காலை அப்படியே விழுவீங்க, இப்போ இருக்கும்போது துர்கா ஸ்டாலின் காலில் விழுகிறீங்க, நீங்களும் திமுகன்னு இல்லாமல் தனியாக நின்னால் உங்களுக்கு டெபாசிட் வருமா, இன்னும் இவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிற மாதிரி அண்ணாமலை பாஜக இல்லாமல் இருந்தால் ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு சேகர் பாபு. அதுக்கடுத்த விஷயம், டிஆர் பாலு பையன் வந்து கோயிலுக்கு வந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலை தோத்துட்டாராம், அதனால் மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கார் வேண்டுதல் பண்ணி. இன்னும் இந்த கூட்டத்தை ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலை. அப்பாக்கார் என்னன்னு கேட்டிங்கன்னா கோயிலில் வந்து நான் 60 கோயிலுக்கு மேலே இடிச்சிருக்கேங்கிறாரு.
பையன் என்னன்னு கேட்டால் கோயிலுக்கு போய் இதை வந்து நேர்த்திக்கடன் இது பண்ணுறாரு. நீங்கள் தான் உங்களுக்கும் கோயிலுக்கும் பிடிக்காதப்பா, எதுக்கு நீங்கள் மருதமலை கோயிலுக்கு போகிறீங்க? நாசிகர்களாச்சே, ஒரு காலத்தில் தீ மிதிச்சாங்கங்கிறதுக்காக உங்கள் கருணாநிதி கட்சிக்காரனை கட்சியை விட்டு வளர்க்குனாரு. இப்போ உங்கள் ஸ்டாலினை வளர்க்க சொல்லுங்கள், உங்களெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களே. நான் நினச்சேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு போய் ஊரை ஏமாத்துறதுக்காக பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமும் கோயிலுக்கு போகிறாங்களே. அதுவும் மருதமலை கோயிலுக்கு, மருதமலை கோயிலுக்கு மிகப்பெரிய சரித்திரம் இருக்குது. மருதமலை முருகனும் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார், உங்களை பற்றி தெரியும். ஏன்னா மருதமலை கோயில் எப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண கோயிலாக இருந்தது. அதை வந்து ரொம்ப அளவுக்கு பெருசாக எடுத்து கட்டியவர் சாண்டோ சின்ன பார்த்தவர். அவர் வந்து எம்ஜிஆர் 1966 ஜனவரி மாதம் சுடப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு முருக பக்தர், சாண்டோ சின்ன பார்த்தவர். அப்போ அவர் வந்து மருதமலையில் தான் போய் வேண்டுறார், எப்படியாவது எம்ஜிஆரை காப்பாற்று, இந்த கோயிலை நான் பிரம்மாண்டமாக கட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார். அதுக்கப்புறம் கரெக்டாக எம்ஜிஆர் வந்து உயிர் பிழைத்து வருகிறார். வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலை வந்து லட்சக்கணக்கான ரூபா அவர் கையில் இருந்து போட்டு அந்த மருதமலை கோயிலை அவ்வளோ பெரிய இதுவாக கட்டி பிரம்மாண்டமான கோயிலாக கட்டி அதை யார் வச்சு திறக்கணுன்னாரு? எம்ஜிஆர் வச்சு திறக்கணுன்னாரு. எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்டார், நீங்கள் உயிர் உழைக்கணுங்கிறதுக்காக மருதமலைகிட்ட வேணுன்னு. அந்த மருதமலை முருகன் சக்தி வந்து நீங்கள் உயிர் உழைச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் தான் வந்து அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ எம்ஜிஆர் நானும் நான் அந்த நாசிகர் கட்சியில் இருக்கேன், அதனால் அண்ணாதுரைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு அண்ணாதுரைகிட்ட போய் எனக்காக சாண்டோ சின்ன பார்த்தவர் வேணாராம், நான் போய் அந்த கோயிலை திறந்து வைக்கணும் அப்படின்னு ஒன்னே. அண்ணாதுரை, தம்பி நல்ல விஷயத்துக்கு ஏன்ப்பா என்கிட்ட கேட்குற, தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு அண்ணா அவர் இப்போ சாண்டோ சின்ன பார்த்தவர் எம்ஜிஆரை வைத்து திறந்து அந்த இதை, அது எம்ஜிஆர் கையால் திறந்ததுப்பா. நீங்கள்லாம் தான் எம்ஜிஆருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி முதுகில் குத்துனாலுங்காச்சே, எந்த மூஞ்சியோட மருதமலை இதுக்கு போகிறீங்க நீங்கள் கோயிலுக்கு? அந்த கோயிலுக்கு பெரிய வரலாறு இருக்குது, அந்த முருகரே உங்களை அடித்து துரத்துவார். அதனால் நாசிகராக இருக்கும் திமுக காரங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், சினிமா சாமி கும்புற வேஷம் போடாதீங்க, அந்த கடவுளே உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.